காஞ்சிபுரம் அருகே விஷவாயு தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு அறிவித்த பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் காஞ்சிபுரம் அடுத்த முத்தையால்பேட்டையில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் ஏற்பட்ட அடைப்பை நீக்கும் பணியில் வள்ளுவ சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவர் ஈடுபட்டிருந்தார் அப்போது திடீரென விஷவாயு தாக்கியதால் லக்ஷ்மணன் அலறி துடித்துள்ளார் அவரை காப்பாற்ற அருகிலிருந்த சுனில் எனும் இளைஞர் முயற்சி செய்தார் ஆனால் கெடுவாய்ப்பாக இருவரும் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர் இதனிடையே உயிரிழந்த இருவரின் குடும்பங்களுக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்தார் இதற்கான காசோலையை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு ஆட்சியர் பொன்னையா இன்று வழங்கினார்